கெனோலாஸ் கிச்சனில் மதர் மேரியோட பர்த்டே சார்பாக இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸை வச்சு ஒரு டேஸ்டியான பியூட்டிஃபுல்லான கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் நாம் பிரெட் வச்சுருப்போம், அந்த மாதிரி ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் பிரெட் ரொம்ப நாள் வச்சு காஞ்சி போயிருந்தால் கூட ட்ரை பிரெட்டில் கூட நீங்கள் இந்த கேக்கு செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ அதோடய எட்ஜஸ்ஸை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இருக்கிற அந்த ப்ரௌன் எட்ஜஸ்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இந்த ஸ்லைசஸை நாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா ஃபைனாக இருக்குது இந்த பிரெட் க்ரம்ஸ். இப்போது 1.5 கப்பு பிரெட் க்ரம்முக்கு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் மைதா, 150 கிராம் பட்டர், 2 எக்கு, அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இதுதான் தேவைப்படும் நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு. ஒரு பவுலில் 150 கிராம்ஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டரை முன்னாலே எடுத்து வச்சுருங்க, அது சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த 1 கப் சர்க்கரையை நான் மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் இப்போ சேர்த்துட்டு எக் பீட்டரால் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரும் அந்த பொடித்த சர்க்கரையும் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். மீதி சர்க்கரையும் சேர்த்து நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரும் சர்க்கரையும் நல்லா பிளெண்ட் ஆயிருச்சு. இது கூட நான் அந்த 2 எக்கை ஃபுட் ப்ராசஸரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை இங்கே சேர்த்துக்கலாம். நீங்கள் எக் பீட்டர்லேயும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஃபுட் ப்ராசஸரில் செய்யும்போது ஈஸியாக செஞ்சிடலாம், இல்லை மிக்சி ஜாரில் விப்பர் வச்சு கூட நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பட்டர் சர்க்கரை அப்புறம் இந்த எக்ஸு நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ 1/2 கப்பு பிரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப்பு மைதா, அப்புறம் 1 கப்பு பாலோட 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடரை நல்லா நான் கலந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா பேக்கிங் பவுடரை அப்படியே போட்டோன்னா சரியாக எல்லா இடமும் கலக்காது, அதனால் பாலோட கலந்து சேர்த்தோன்னா அந்த பேக்கிங் பவுடர் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ நம்ம இதை ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக கலந்து எடுக்கணும். அந்த மைதா, பிரெட் க்ரம்ஸ், அந்த எக், பட்டர், சுகர் மிக்ஸோட நல்ல பிளெண்ட் ஆகி சேரணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் சேர்த்தா போதும். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த கேக் மிக்ஸில் வேறு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வால்நட்ஸு, அப்புறம் கேஷ்யூ, ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அவன் யூஸ் பண்ணல, சாதாரணமாக 1 pan பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அதில் இந்த கேக் மிக்ஸை சேர்க்குறேன். இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக 10 minutes ரெடி ஆயிரும். உங்களுக்கு அவனில் வச்சு தான் எடுக்கணும்னா அவனில் 175 degrees ஃபாரன்ஹீட்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேனை நம்ம மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் தான் நம்ம இதை பேக் பண்ணணும். நான் ஆக்சுவலாக சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன், அதுவே லோ ஃப்ளேமில் 10 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த ஹோல் ஒரு சின்ன மைதா மாவு பீஸில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 10 minutes கழித்து பாருங்கள், ரொம்ப அழகாக வெந்திருக்கு.
அவ்வளோதாங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு, நான் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேக்கை நீங்கள் என்ன விதமானாலும் டெக்கரேட் பண்ணலாம். நான் இப்போ சாக்லேட் சாஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். குயிக்காக இந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக எம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சாக்லேட் சாஸ் வச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். சாஃப்டாக எம்மியான ஒரு பிரெட் க்ரம்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.